Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In this video, we will see the super government jobs in this video. In the notification, you will see accountant, data entry operator, MTS, various steps of postings. In August 11th, you will apply online. Job locations, you will see the postings in Tamil Nadu. Freshers and experience, you will apply for postings. Minimum qualification, 10th pass, eligible, 10th, 12th, any degree, diploma, IT, you என்ன படிச்சிருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சாலரி உங்களுக்கு 21,000-30,000 வரைக்கும் சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுல உள்ள 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான் இதோட ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் எல்ல எலிஜிபிலிட்டி எல்லாமே இப்ப நான் டீடைலா एक्सप्लेन பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையா வர்றீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி ஆல் கிரீன் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கங்க அதோட லிங்க் டீடைல்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த ரிக்ரூட்மென்ட் रिलेटेडான அப்ளை லிங்க் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்கற லைக் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கான சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கேட்டகரியில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் மொத்தம் 8 டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க 10th பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் 10th மேலே 12th டிகிரி டிப்ளமோ ஐடி பிஇ அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அந்த போஸ்டிங்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 21,616 ரூபாய் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு விசாகப்பட்டினம்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஎஸ்சி இல்லைனா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ரெலவன் ஃபீல்டில் கேட்டிருக்காங்க விசாகப்பட்டினம்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் சேலரி 23,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க இதுக்குமே நீங்கள் பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அந்த ரெலவன் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் சென்னையில் போஸ்டிங் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஹிந்தி படிச்சிருக்கணும் சென்னையில் வந்து உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க 23,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பர்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு பர்சன்ஸ் கேட்குறாங்க அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க 25,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிடபிள்யூவே அந்த பேஸ்டு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங்கே 30,000 ரூபாய் கிட்டே சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் கேட்டகரி ஸோ இதுக்கு நீங்கள் பிகாமோ அல்லது எம்காமோ முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸுமே எலிஜிபிள் தான் சென்னையில் வந்து உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சேலரி பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் இப்போ ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கா அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் www.becal.com அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு கெரியர் செக்ஷன் போயிட்டு அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அடுத்து இன்டர்வியூ இருக்கும் அடுத்து இன்டராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ இன்டராக்ஷன் இது எல்லாம் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அல்லது ஃபோன் நம்பர் மூலமாக தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே கரண்ட்லி ஆக்டிவாக இருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டுமே கொடுங்க அடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு அவங்களே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி வந்து செலக்ட் அட்மினிஸ்ட்ரேட் நம்பர் எப்படி செலக்ட் பண்ணுறது எப்படி பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 531 ரூபா வந்து ஃபீஸாக சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மீது எல்லாருமே ஜெனரல் ஓபிசி உமன் ஹேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 885 ரூபா வந்து ஃபீஸாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலம் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து காண்டாக்ட் இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்லாம் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்
அடுத்து லாஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பர்மனன்ட் போஸ்டிங் கிடையாது, கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சென்னை லொக்கேஷனில் இருக்க பீப்புள்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.